பொலிட்டிக்கல் டூர்லாம் விமானத்துல ஃபைல் பார்த்துட்டு விமானத்துல போட்டோ எடுத்து மக்களுக்கு அனுப்புறதெல்லாம் அது மாதிரி பொலிட்டிக்கல் டூர் இல்ல. காவல் துறையை எதிர்கொண்டு மக்களுக்காக போராட்ட களத்தில் நிற்பவர் தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும். எங்க வந்து பொலிட்டிக்கல் டூர் போறாங்க? பிஜேபியை சார்ந்தவர்கள் தான் பொலிட்டிக்கல் டூர் போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அதை ஆபாசமாக ஆகிவிடும். சற்று தினங்களுக்கு முன்பு என்னென்ன வீடியோ வந்தது, ஆடியோ வந்தது பிஜேபி தலைவர்களை பற்றி தமிழ்நாடு அறியும், இந்தியா அறியும். நேற்றைய தினம் உத்தரப்பிரதேசம் லக்கிம்பூர் கேரி மாவட்டத்தில் வேளாண்மை திருத்த சட்டத்தை கண்டித்து உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த லக்கிம்பூர் கேரி மாவட்டத்தில் விவசாய பெருங்குடி மக்களும் அமைப்புகளை சார்ந்தவர்களும் ஜனநாயக முறையிலே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கே மத்திய இணையமைச்சர் உள்துறை இணையமைச்சரும் அந்த மாநிலத்தின் துணை முதல்வரும் வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு புறப்படும் பொழுது இந்த போராட்டக்காரர்கள் மீது அமைச்சருடைய மகன் கார் ஏற்றி இரண்டு பேரை படுகொலை செய்திருக்கிறார். இதை கண்டித்து போராட்டம் செய்த விவசாயிகளை தடியடி நடத்தியும் துப்பாக்கி சூடு நடத்தியும் இன்று காலை வரை 9 பேரை படுகொலை செய்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் பத்திரிகையாளர். பத்திரிகையாளர் விவசாயிகள் உட்பட 9 பேரை படுகொலை செய்திருக்கிறார்கள். இதை தட்டி கேட்க அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொன்ன சென்ற எங்களுடைய தலைவி அன்பு சகோதரி பிரியங்கா காந்தி அவர்களை காவல்துறை மோசமாக நடத்தி இருக்கிறார்கள், பிடித்து இழுத்திருக்கிறார்கள், தள்ளி இருக்கிறார்கள், கைது செய்திருக்கிறார்கள். ஜனநாயக ரீதியில் போராட்டங்களை நசுக்குவதும் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவித்தால் அவர்களை ஒடுக்குவதும் தான் மோடி அரசும் யோகி அரசும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற ஒரு வன்கொடுமை. இந்த பாசிச ஆட்சியை கண்டித்து இன்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் மீண்டும் எங்களுடைய தலைவர் தலைமையில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாளையோ நாளை மறுநாளோ அறிவிக்க இருக்கிறோம். உடனே மோடி அரசும் யோகி அரசும் பிரியங்கா காந்தியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த 9 பேர் படுகொலையில் யார் பின்னணியில் இருக்கிறார்கள்? மத்திய உள்துறை அமைச்சரின் இணையமைச்சரின் மகன் எதற்காக கார் ஏற்றி படுகொலை செய்திருக்கிறார்? அவரை காப்பாற்றுவதற்காக எதற்கு மீண்டும் 9 படுகொலையை உத்தரப்பிரதேச காவல்துறை மோடி அரசு யோகி அரசு செய்திருக்கிறது என்பதை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். யார் யாரெல்லாம் போராட்டம் செய்கிறார்களோ அவர்களை அடக்குவது தான் பிஜேபி ஆட்சியுடைய வேலையாக இருக்கிறது. தொடர்ந்து ஓராண்டுகளுக்கு மேல் போராடி வருகிறார்கள். விவசாய பெருங்குடி மக்களை அந்த சங்கங்களை அழைத்து பேசுவதற்கு வக்கில்லை. ஆனால் துப்பாக்கி ஏந்தி ரவுலட் சட்டம் வந்தது போல், பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியர்களை ஒடுக்கியது போல், துப்பாக்கி சூடு நடத்தியது போல் இப்பொழுது மோடியும் யோகியும் செய்து வருகிறார்கள். இதை காங்கிரஸ் பேரியக்கம் உண்மையாக கண்டிக்கிறது. ஒவ்வொரு முறை பிரியங்கா காந்தி உத்தரப்பிரதேசம் செல்லும் போது அங்கு அவர் மீது தாக்குதல் நடத்துவது, வன்முறையில் ஈடுபடுவது, கைது செய்து கொண்ட நடவடிக்கை அந்த அரசு ஏற்படுது, இதை எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவில் யாரை பார்த்து மோடிக்கு பயம் இல்லை, எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை பார்த்தான் பயம். இப்பொழுது எங்களுடைய அன்பு சகோதரி பிரியங்கா காந்தி அவர்களும் உத்தரப்பிரதேசத்தின் பொறுப்பாளராக கிராமம் கிராமமாக செல்லுகிறார். எங்கு சென்றாலும் மிகப்பெரிய மக்கள் கூட்டம் அவரை வரவேற்கிறார்கள். இன்னும் சிறிது மாதங்களில் அங்கே தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த பொது தேர்தலில் பாஜக மிகப்பெரிய படுதோல்வியை சந்திக்க இருக்கிறது. எங்கள் தலைவி அன்பு சகோதரி பிரியங்கா காந்தி தலைமையில் அங்கே காங்கிரஸ் ஆட்சி அமைய இருக்கிறது. இதனால் பயம் கொண்ட யோகி அரசு ஒடுக்க நினைக்கிறார்கள், அடக்க நினைக்கிறார்கள். இது ஒருபோதும் பலிக்காது. பொலிட்டிக்கல் டூர்லாம் விமானத்தில் ஃபைல் பார்த்துட்டு விமானத்தில் போட்டோ எடுத்து மக்களுக்கு அனுப்புறதெல்லாம் அது மாதிரி பொலிட்டிக்கல் டூர் இல்லை. காவல்துறையை எதிர்கொண்டு மக்களுக்காக போராட்ட களத்தில் நிற்பவர் தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும். எங்கே வந்து பொலிட்டிக்கல் டூர் போகிறாங்க? பிஜேபியை சார்ந்தவர்கள் தான் பொலிட்டிக்கல் டூர் போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அதை ஆபாசமாக ஆகிவிடும். சற்று தினங்களுக்கு முன்பு என்னென்ன வீடியோ வந்தது, ஆடியோ வந்தது பிஜேபி தலைவர்களை பற்றி தமிழ்நாடு அறியும், இந்தியா அறியும்.